100 நாட்கள், 14 பிரபலங்கள், 30 கேமராக்கள், ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என கமலை வைத்து விஜய் டிவி விளம்பரம் செய்ய தொடங்கியதிலிருந்து இந்த ஷோ எப்படி இருக்கும் என்கின்ற பரபரப்பு அனைவரிடமும் இருந்தது. ஹிந்தியில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் அந்த கலாச்சாரம் நமக்கு ஒத்து வராது, பின் எப்படி இதை தமிழில் எடுக்க முடியும் என கேள்வி எழுப்பினர். அதற்கு விஜய் டிவி தரப்பு, இந்த நிகழ்ச்சி எந்த விதத்திலும் நம்ம கலாச்சாரத்திற்கு எதிராக இருக்காது, பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஐடியாவை மட்டும்தான் தமிழுக்கு கொண்டு வருகிறோம் என்கிறார்கள். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்பே பல சர்ச்சைகளை சந்தித்த பிக்பாஸ் ஒளிபரப்பு ஆனதில் இருந்தும் பல சர்ச்சைகளில் சிக்கி வருகிறது. 14 பிரபலங்கள் என்று சொல்லிவிட்டு 15 பிரபலங்களை அழைத்து வந்தது, அதில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்ட ஜூலியையும் ஒரு பிரபலமாக அழைத்து வந்தது. ஸ்ரீ ஜூலி மீம்ஸ், கஞ்சா கருப்பு, பரணி, சண்டை என அனைத்துமே வைரலானது. 100 நாட்களில் 15 நாட்கள் முடிந்திருக்கும் நிலையில் இதுவரை 4 நபர்கள் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஸ்ரீ உடல்நலம் சரியில்லாத காரணத்தாலும் பரணி போட்டியின் விதிமுறையை மீறியதாலும் அவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அனுயாவும் கஞ்சா கருப்பும் மட்டும்தான் முறையாக நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். சரி, விஷயத்திற்கு வருவோம். விஜய் டிவிக்கு தற்போது உள்ள டிஆர்பி ரேட்டிங் போதாதென்று நினைக்கிறார்கள் போல. மேலும் பல பரபரப்பை ஏற்படுத்தி மக்கள் எப்போதும் விஜய் டிவியை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணத்தில் தான் இப்படி ஒரு முயற்சி எடுத்து வருகிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது. என்ன முயற்சி என்றால், பல சர்ச்சைகளில் சிக்கிய சுவாமி நித்யானந்தாவை பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு கொண்டு வர முயற்சிகள் நடைபெற்று வருகிறதாம். ஆம், கடைசி 10 நாட்களுக்காக நித்யானந்தா போட்டியாளராக வருவார் என்று வட்டாரங்கள் கூறுகிறது. இதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறதாம். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகளை அறிய வீட்டாக்கிஸ் சேனலை லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.